வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 2024னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதாவது யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கும், எவ்வளோ மார்க் எடுத்துச்சுன்னா போஸ்டிங் கிடைக்கும், கட் ஆஃப் மார்க்கு எந்த ரேஞ்சில் வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் கொடுப்பாங்க, எதுலாம் ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க, எந்த கொஸ்டின்ஸ்லாம் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் என்னுடைய சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாங்க, நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். இப்போ இதில் 31-180 பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி வந்துட்டு எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க, ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நாம் எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் இந்த ஆன்சர் வந்து கொடுப்பாங்க, ஒரு மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் 31, இது ஓகே தான். 31, 32 அப்போ 2 மார்க் வந்தாச்சு. அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு 5, அதுக்கப்புறமா இது வந்துட்டு இந்த 6வது 6 மார்க்கு, அடுத்தது இது வந்துட்டு 7, இது பார்த்திங்கன்னா 8வது மார்க்கு, இது 9, 10. அப்போ 31 to 40 ஃபுல் மார்க் வந்துடும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த 41 பார்த்திங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. 41, 42, 43, 44 அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், ஆனாலும் என்ன பண்ணிடுவாங்க, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது 45, 46, 47 அடுத்து 48, 49, 50 அப்போ 30 to 50 சரிங்களா, 30 to 50 மார்க்கு. இதில் வந்து 20 மார்க் வந்துடும் இல்லையா, அது 31, 31 to 50 வரைக்கும் என்ன உங்களுக்கு மார்க் வந்துடும், நோ ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தபடியாக இதில் 51வது கொஸ்டின், 52, 53 அதுக்கப்புறமா இதில் இந்த 54 இப்போ 54 வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா, 54 ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதை தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறேன், எத்தனை கொஸ்டின் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்போ 54வது கொஸ்டின், ஒரு கொஸ்டின் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு வைங்க, அதை நம்ம எழுதி வச்சுக்கிடுவோம். அதுக்கு அடுத்தபடியாக 55 பாருங்கள், 55, 56 வந்துடும், 57, 58, 59, 60 அப்போ 31 to 60 அப்போது இதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக நிக்கல் டிஎம்ஜி 61 ஓகே, 62 ஓகே, 63 ஓகே, 64 ஓகே தான், அடுத்தது 65 ஓகே தான், அடுத்தது 66, 67, 68, 69, 70 அடுத்தது 71 அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 72 இதுக்கு வந்துட்டு 73 இதுவும் மார்க் கொடுத்துருவாங்க, 73 அடுத்தது பாருங்கள் 74 அடுத்தது பார்த்திங்கன்னா 75, 76, 77, 78, 79 அடுத்தபடியாக 80 அப்போ 31 to 80 கொஸ்டின்ஸ், ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, ஒன்லி ஒன் கொஸ்டின் ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக 81 பாருங்கள், அடுத்தது 81 ஓகே, 82 இது கரெக்டு தான், 82, 83 அடுத்தது 84 இதுக்கும் வந்துட்டு மார்க் கொடுத்துருவாங்க, 84, 85 அடுத்தபடியாக 86 அடுத்தது 87 அடுத்தது 88 இது 89, 90 அடுத்தது 91, 92 அடுத்த பாருங்கள் 93 அடுத்தது 94 அடுத்தபடியாக இதில் வந்துட்டு என்ன இப்போ இந்த 95, 96 அடுத்தபடியாக 97 அடுத்தது 98 இதுவும் கொடுத்துருவாங்க மார்க்கு, 98, 99 ஓகே. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதில் என்ன வருது உங்களுக்கு, 100 அப்போது
31 to 100 இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் இதில் தப்பாக இருக்குது இல்லையா. அப்போ ஒரே ஒரு கொஸ்டின் அதில் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக 101 ஓகே, 102 ஓகே, 103 ஓகே, 104 ஓகே, 105 ஓகே, 106 ஓகே தான், 107 அடுத்தபடியாக, 108, 109, 110 ஓகே தான், 111 ஓகே, அடுத்து 12 ஓகே, 13 ஓகே, அகர்மா 14 15 இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது இல்லை. இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த 115. அப்போ ரெண்டாவது குவெஸ்டினும் இதில் வந்து ரிமூவ் பண்ணலாம். 115 54 115 ரெண்டு குவெஸ்டின் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 116 கரெக்டு தான், 117 17 நமக்கு மிஸ்டேக் இருக்குது, 1/3 வரணும் இல்லையா, 1/3 ஆன்சரில் வரணும். அப்போ 117 ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 117. அடுத்தபடியாக 118 அது கரெக்டு தான், 119 கரெக்டு தான், 120 121 அடுத்தது 122 கரெக்டு தான், 123 கரெக்டு தான், 124 கரெக்டு தான், 125 இதுக்கும் மார்க் கொடுத்துருவாங்க, 126 127 128 129 இதுங்க எல்லாமே மார்க் கொடுத்துருவாங்க, 130 அடுத்து 31 32 அடுத்து 33 ஓகே, 33 அடுத்தது 34 பிரச்சனை இருக்குது, 134 ரிமூவ் பண்ணிடலாம் இல்லையா, 134 ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே. அடுத்தது 135 கரெக்டு தான், 136 கரெக்டு, 137 கரெக்டு தான், 138 கரெக்டு, 139 ஓகே, 140 ஓகே, 141 ஓகே, 142 ஓகே தான், அடுத்து 143 ஓகே தான், 144 145 146 147 கரெக்ட் தான், 148 149 150 அடுத்து 151 152 அடுத்தபடியாக 153 மார்க் கொடுத்துருவாங்க, 154 155 156 57 58 59 60 அடுத்தது 61 அடுத்து 162 இதுக்கும் மார்க் கொடுத்துருவாங்க, 162 163 ஓகே தான், 164 165 இது ஓகே தான், அடுத்து 166ல் சம் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, 156ல் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணாலும் பண்ணலாம். 156ல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் எல்லாமே மோர் ஓவர் கரெக்டாக ஆன்சர் தான் வரும். அப்போ அதில் ஒரு கொஸ்டின் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 166 167 கரெக்டு, 168 கரெக்டு தான், 169 கரெக்டு தான், 70 கரெக்டு தான், 71 கரெக்டு, 72 கரெக்டு, 73 74 கரெக்டு தான், 75 இதில் தப்பு இருக்குது இல்லையா. அப்போ 175 அடுத்த கொஸ்டின், 175 ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது 176 இது வந்து கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருவாங்க, 177 கரெக்டு, 178 கரெக்டு தான், 179 180 சரிங்களா. அப்போ இந்த 31 to 180 டோட்டலாக வந்துட்டு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இதில் 54வது கொஸ்டினை ரிமூவ் பண்ணிடலாம், 115 கொஸ்டின் ரிமூவ் பண்ணிடலாம், 117 134 166 175 அப்போ இத்தனை கொஸ்டின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலை. அப்போ 1 2 3 4 5 6 அப்போ பார்த்திங்கன்னா 6 கொஸ்டின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ டோட்டலாக அப்போ 144 சரிங்களா. அப்போ அதை 6 கொஸ்டின் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ வரும், 144 வரும் சரிங்களா. அப்போ இந்த 144 மார்க்ஸ்க்கு அப்போ இந்த 144 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் நாம் 6 கொஸ்டின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ அந்த 6 கொஸ்டினை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நாம் ஒவ்வொன்றையாக பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸி கொஸ்டின்ஸ், எத்தனை பேர் இந்த 100க்கு மேலே வரலாம், ஸோ அப்படிங்கிற அனாலிசிஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா.
நம்ம மார்க் மட்டும் நான் கவுண்ட் பண்ணிட்டே போகிறேன். மார்க் மட்டும், அதாவது ஈஸி கொஸ்டின்ஸ் சொல்லுவோம்ல, எல்லாருமே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நான் இதில் கவுண்ட் பண்ணிட்டே போகிறேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்துட்டு 180, அது ஆன்சர் பண்ணிடலாம் இல்லை. அப்போ இது கொஞ்சம் பிரச்சனை தான், இது நம்ம விட்டுடலாம். அப்போ 1, 2 இந்த கொஸ்டின் ஈஸி கொஸ்டின், 2 மார்க்கு, 3 மார்க்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமானது, 3 மார்க் வந்திருக்குது. அடுத்தது 4 மார்க்கு, இது வந்து 5வது, 5 மார்க்கு, 6, 7, 8 இது வந்துட்டு இது கொஞ்சம் கஷ்டம்தான், இது நம்ம விட்டுடலாம். 8, அடுத்து இதுக்கு வந்து 9, 9வது மார்க்கு, 10, 10 மார்க் வந்திருக்குது இது வரைக்கும், இதுவும் கொஞ்சம் கஷ்டமானது தான், 10 மார்க்கு. அடுத்தது இதுவும் கொஞ்சம் கஷ்டம், இது ஈஸி தான், இது எல்லோரும் ஈஸியாக போட்டுடலாம், 11. அடுத்த 12, 13 இதுக்கும் கஷ்டம், 13 இதுவும் கரெக்டாக பண்ண முடியாது, 13. இது 14, 15, 16, 17, 18 இது நம்ம விட்டுடலாம், 18. இது எல்லோரும் எழுதிடுவாங்க, 19. இதுவும் நம்ம எல்லோரும் எழுத முடியாது, 19. இது எல்லோரும் எழுதலாம் இல்லையா, 20, 21, 22, 23, 24, 25 அடுத்து 25 25 மார்க் வந்திருக்கு இது வரைக்கும், இது நம்ம விட்டுடலாம், 25. இதையும் விட்டுடலாம், 25. 26, இது 27, இது எல்லோரும் எழுதிருப்பாங்க, 28. அடுத்தது இதுவும் எல்லாம் எழுதிருப்பாங்க, 28, 29, 30. ஓகே, இப்போ 30 மார்க்ஸ் இது வரைக்கும் வந்திருக்குது. அடுத்து 31, அடுத்து 32, 33, 34 இது நம்ம விட்டுடலாம், 34 இதுவும் நம்ம விட்டுடலாம், 34 இது ஈஸியாக எழுதிருப்பாங்க, 34, 35, 36, 37, 38, 39, 40 இது தப்பு விட்டுருப்பாங்க, 39 நம்ம வச்சுக்கிடுவோம். அடுத்து இது வந்துட்டு 40, இதுலேயும் ஒரு சின்ன தப்பு கிடையாது, இது கரெக்டு தான். அப்போ 40 நமக்கு வந்திருக்குது. அடுத்து இது வந்து 41, இது நம்ம விட்டுடலாம், 41 இதையும் நம்ம விட்டுடலாம், 42. அடுத்து இது வந்துட்டு 43 இதெல்லாம் எழுதியிருப்பாங்க, 43, 44 இது, 45 இது நிறைய டவுட், 45 இது எழுதாமல் எழுதிப்பாங்க, 46 அடுத்தபடியாக இது நமக்கு கிடையாது இல்லை, 46, 47 அடுத்தபடியாக இது வேண்டாம், 47 இது கரெக்ட், 48, 48 இது, 49 எல்லாம் எழுதிருப்பாங்க, 49 இது எழுதியிருப்பாங்க, 49, 50 இது நம்ம விட்டுருப்போம், 50 இது எழுதியிருப்பாங்க, 51 இது எழுதிப்பாங்க, 52, 53 அடுத்தது 53 வந்திருக்கா, இது நம்ம எழுதிக்கலாம், 54 இதை விட்டுடலாம், 54 இது வந்துட்டு இதையும் விட்டுடலாம், 54 இது எழுதிடலாம், 55 ஓகே, 55 இதெல்லாம் எழுதிருப்பாங்க, 56 அடுத்தது இது ஒரு சில எழுதிருப்பாங்க, 56 நம்ம வச்சுக்கிடுவோம், எதுவும் எல்லாம் கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க, 56 தான் இருக்குது. அடுத்தது எதுவும் கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான், 56. அடுத்து 57 இது எல்லாம் போட்டிருப்பாங்க, 57. அடுத்து 58, 59, 60 அடுத்தபடியாக இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான், 60 இது எல்லாம் போட்டிருக்கு, 61, 62 அடுத்து 63 அடுத்தது இது வந்துட்டு என்ன ஆகும், 64 இது கஷ்டம், 64 அடுத்தது இங்கே வாங்க, 65 அடுத்து இது என்ன ஆகும், இதுவும் கஷ்டம் தான், 65 அடுத்தபடியாக இது எழுத மாதிரிப்பாங்க, 66, 67 இது, 68, 68 இது, 69, 70 இது எல்லாம் எழுதிருப்பாங்க, 70 இது எழுதிருக்க மாட்டாங்க, 70 இது எல்லாம் எழுதிக்க மாட்டாங்க, 70, 71 அடுத்து 72 அடுத்து 73 அடுத்து 74 75 அடுத்தது 76 77
86, 87, இது அடுத்தது இது எல்லாம் எழுதியிருப்பாங்க. 88 இதை விட்டுடலாம். 89, இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். 89, அடுத்தது 90, அடுத்து இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. 91, அடுத்து 92, 93, 94, 95, 96, 97, அடுத்தது 98, 99, 100, இது வந்து கஷ்டம் தான். 100, 101, 102, சரிங்களா? அப்போது இப்போ நாம் 102 வரைக்கும் பார்த்துக்குறோம், சரிங்களா? அப்போ நம்ம 100 வச்சுக்கலாம், சரியா? 100 வச்சுக்கலாம். அதாவது எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்ச கொஸ்டின், எல்லாருக்கும் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் இவ்வளோ வருது, அப்போ 100 வருது. காமனாக தெரிஞ்ச கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வருது. அப்போ இதில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், இல்லையா? அப்போது நல்லா இது வந்து நல்லா படித்தவங்களுக்கு இந்த எல்லாமே வந்து காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், காமனான ஆன்சர்ஸ் 100 மார்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. 100 மார்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. இப்போது அதில் வந்து நமக்கு அந்த 144 நம்ம வந்து சேர்க்கலை, அந்த 150 கொஸ்டின்ஸ் சேர்க்கலை, அதில் 6 கொஸ்டின்ஸ் போயிடுச்சு, சரியா? அப்போ அந்த 6 கொஸ்டினை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ 150 144 மார்க்ஸ் தான். இப்போ 144ஸ் தான் பார்க்குறோம். அந்த உங்களுக்கு அந்த 6 கொஸ்டினை நீ ரிமூவ் பண்ணிடலாம். அந்த 6 கொஸ்டினையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆன்சரும் உங்களுக்கு கரெக்டுனா என்ன கட் ஆஃப் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க, சரியா? அப்போது 100 மார்க்ஸ் நார்மலாக நல்லா படித்தவங்க 100 மார்க்ஸ் வரும், நல்லா படித்தவங்களுக்கு 100 மார்க்ஸ் வரும். அதுக்கு மீறி போனால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 105, அதாவது 110லேருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆரம்பிக்கும், சரிங்களா? மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் அப்போ எவ்வளோ ஆரம்பிக்கும், இந்த 110க்கு மேலே ஆரம்பிக்கும், சரிங்களா? அப்போ 110ல் ஆரம்பித்து அதுலேருந்து குறையும், அதுக்கு மேலே கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்படி போனாலுமே 1-2 பேர் தான் இருப்பாங்க, சரிங்களா? அப்படி போனாலுமே 1-2 பேர் தான் இருப்பாங்க. இப்போ நாம் ஃபுல் அனாலிசிஸுக்கு வந்துடலாம், சரிங்களா? ஃபுல் அனாலிசிஸ் யாருக்கெல்லாம் எந்த மார்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பாருங்க. அப்போ இதில் இந்த இப்போ நாம் அப்படியே போனாலும் 115லேருந்து நம்ம ஆரம்பிப்போம், ஏன்னா நம்ம சென்டர்லேயே 113 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அதனால் 115லேருந்து நான் ஆரம்பிக்கேன், இல்லை 115லேருந்து நான் ஆரம்பிக்கேன். இப்போ 115ல் ஆரம்பித்து என்னாகும், அப்போ இந்த 105 வரைக்கும் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் போகுதுன்னு வைங்க, சரிங்களா? 115ல் இருந்துட்டு 105 இல்லைனா 100 வரைக்குமே எங்கே போகும், அப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜென்ரல் கேட்டகரியிலே எல்லாம் முடிஞ்சிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் அப்போ இந்த 100ல் இருந்துட்டு ஒரு 95, அப்போ அந்த பிசி கேட்டகரியெல்லாம் அதில் வந்துடும், சரிங்களா? அப்போ 100ல் இருந்துட்டு 95 மார்க்ஸுக்குள்ள பிசி கேட்டகரியெல்லாம் வந்துடும். ஏன்னா 100 மார்க்கு காமன் எடுக்கக்கூடிய மார்க்கு, ஆனால் ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா போன டைமில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் ஒரே மார்க்கில் 20 பேர், 25 பேர், 30 பேர்கிட்ட இருந்தாங்க, சரி? அதனால தான் கட் ஆஃப் குறையவே இல்லை. ஆனால் இந்த இடவை வந்து எண்ணிக்கை கம்மி, ஒரு 4000 பேர் போல் தான் எழுதியிருப்பாங்க. அப்போ அதில் பார்க்கும்போது ஒரே மார்க்கில் எண்ணிக்கைங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போது பிசி கட் ஆஃபுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 100-95 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், சரிங்களா? அதுக்கு கீழே அப்படியே உங்களுக்கு என்ன செய்யும் குறையும், 95-90. ஆனால் 90க்கு மேலே தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கும், எந்த போஸ்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ 90க்கு கீழே வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான், சான்சஸ் வந்து கம்மி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட கால் பண்ணவங்களும் நிறையா சொல்லிட்டாங்க,
அதுக்கப்புறமா ஆன்சர் கீ அடுத்தது மெயின் டிஆர்பி ஆன்சர் கீ வரணும். ஸோ அதில் எந்தெந்த கொஸ்டின்ஸாக ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதையும் பார்க்கணும் இல்லையா. அப்போது இப்போதைக்கு நாம் ஜென்ரல் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 115 இருந்துட்டு நமக்கு 100 வரைக்கும் வரும் ஜென்ரல் கட் ஆஃப் மார்க் இல்லை. அப்படியே மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அப்போ 115 100 வரைக்கும் ஜென்ரல் கட் ஆஃப் இருக்கும். அதுக்கப்புறமா அதெல்லாம் 100லேருந்துட்டு என்ன வரலாம் உங்களுக்கு 100, 99, 98 இந்த ரேஞ்சுக்குள்ளே பிசி கட் ஆஃப் மார்க் முடிஞ்சிடும். அதை ஞாபகம் வச்சுக்காங்க சரிங்களா. அப்போ 98, 99, 100 இதுக்குள்ளே என்ன ஆயிரும், பிசி கட் ஆஃப் மார்க் முடிஞ்சிடும். இல்லை அதுக்கு கீழே உள்ளது அதுக்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு கேட்டகரிக்கு போகும் இல்லையா. அப்போது இதுதான் வந்துட்டு என்ன கட் ஆஃப் மார்க். அப்போ இவ்வளோ வருது அவ்வளோ வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஆன்சர் கீ வரும்போது இது தப்பாயிட்ட அது தப்பாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே வந்து தான் நிற்கும் சரிங்களா. அப்போ இந்த யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கு, அதாவது ஃபஸ்ட்டு மார்க்கு 115 தாண்டி கூட வரலாம். ஆனால் அதுக்கப்புறமா ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 100 நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா. ஓகே, அப்போ இன்னும் நாம் என்ன செய்யப்போம், நிறைய சர்வே பண்ண போகிறோம், யார் யாரெல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இனியும் ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் நம்ம நினச்சலாம் போடலாம் சரிங்களா. அப்போ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.